நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டார்க் வெப் ஒரு தொடர்ச்சியான விஷயங்கள் தான். ஆனா டார்க் வெப் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு. அது கூட விடையா தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு மேக் பண்றோம். டார்க் வெப்போட சீரீஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு யாராவது வந்து தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோட பிளேலிஸ்ட்ல வந்து போய் பாருங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ புரிஞ்சுக்கிறதுக்காக என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்டர்நெட்டை வந்து மூன்று லேயர்களாக பிரிக்கலாம். ஒன்று பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வெப், ரெண்டாவது பாத்தீங்கன்னா டார்க் வெப், மூன்றாவது பாத்தீங்கன்னா டீப் வெப். இந்த மூன்று சர்ஃபேஸ்ல தான் இன்டர்நெட்டுங்கிற சொல்லக்கூடிய இணைய சேவைகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வெப்ல 10% விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஒரு இன்டர்நெட்ல பார்த்தா 10% விஷயங்கள் தான் கிடைக்குது. நீ நார்மலா கூகுள் சர்ச்ல போய் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சர்ச் பண்றீங்களோ எல்லாமே அது 10% தான். மிச்சம் இருக்க 90% இயங்கு தளங்கள் வந்து டார்க் வெப் டீப் வெப்பில் தான் இருக்குது. மிலிட்ரியோட சீக்ரெட்ஸாக இருக்கட்டும், நிறைய இலுமினாட்டியோட சீக்ரெட்ஸாக இருக்கட்டும், நிறைய இஷ்யூஸ் இந்த ரெட் ரூம் சேட்ஸ், இந்த மாதிரி பல வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். பட் அதை பற்றி நம்ம டீப்பாக போகாமல் இருக்கலாம். பட் இதில் தான் இந்த டார்க் வெப் இவ்வளோ சீக்ரெட்டான இஷ்யூஸ், நிறைய இல்லீகல் ட்ரக்கிங் பண்ணுறாங்க, நிறைய ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி சில பிட்காயின்ஸ்லேருந்து பணம் பரிமாற்றம், நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் உலகம் பூரா நடந்துகிட்ருக்கு. ரெட் ரூமை பற்றி நம்ம பார்த்துருந்தோம், அதில் கூட பல கொடுமையான விஷயங்கள் நடந்திருக்கு. இது எத்தனையும் டார்க் வெப்பில் இருக்குது. இது ஏன் தடை பண்ணக்கூடாது? தடை பண்ணியிருக்கலாமே, உலக நாடுகள்லாம் சேர்ந்து தடை பண்ணியிருக்கலாமே. இது எப்படி உருவாச்சு, ஏன் இதை தடை பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த ஒரு கேள்வியோட விடையை தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். டார்க் வெப்புங்கிறது யூஎஸில் 1969 வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு உருவாக்கத்துக்குண்டான ஒரு சின்ன கான்செப்ட் மூலிதான் உருவாச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1969 பார்த்தீங்கன்னா யூஎஸில் சின்ன சின்ன மெசேஜஸை சீக்ரெட்டாக அனுப்பக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்துச்சு. நிறைய இடங்களில் இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேட்டு வந்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ ஒரு சின்ன விபிஎன் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்கிங் மூலயமா இதை அனுப்பலாம், சேஃபஸ்ட் மோடில் வந்து அனுப்பலாம். உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷனோட ஐபி கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களை ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற சூழ்நிலையினால ஒரு சீக்ரெட் மெசேஜ் முதல்ல ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல ஸ்டேட்டுக்கு வந்து இது வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. இந்த இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ச்சியின் மூலமாக தான் வந்து யூஎஸோடைய மிலிட்ரி ஆப்ஷன்ஸ் எல்லாரும் சீக்ரெட் மெசேஜ் அனுப்புறதுக்காக நமக்கு ஒரு மோடு வேணும், ஒரு இன்டர்நெட் சேவை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து 90s ஆனியன் வெப் ப்ரௌசர்ஸை வந்து உருவாக்குனாங்க. இந்த ரூட்டர் மூலயமா விபிஎன், அதாவது விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்கிங் மூலயமா வந்து யூஎஸ் மிலிட்ரியில் நேவல் பேஸாக இருக்கட்டும், திடீர்னு வந்து ஒரு ஏவுகணை அண்டர்கிரவுண்டில் ஏவுகணையை வந்து நீங்கள் லான்ச் பண்ணணும் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு சீக்ரெட் மெசேஜஸ் வரணும். திடீர்னு வந்து யாராவது வந்து வெளிநாட்டுடைய சதிகள் மூலயமா இப்போது வந்து ராக்கெட் லான்சஸ் பண்ணுறாங்க, ஒரு ஷிப் போட்டிருக்கு, வார் ஷிப் வந்து அண்டர்கிரவுண்டில் போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல நீங்கள் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும், அதோட ராக்கெட் லான்ச்சிங் வந்து டைமிங் வந்து சரியான முறைப்படி அனுப்பணும் அப்படின்னாலே ஒரு சீக்ரெட் மெசேஜஸ் தேவைப்படுது. இதுக்காக ஒரு வேணும்னு சொல்லி தான் ஆனியன் ரூட்டர்ன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி சயின்டிஸ்ட் வந்து இந்த ஒரு விஷயங்களை உருவாக்கினாங்க. இது வந்து ஆனியன் ரூட்டராக இருந்தாலும் இந்த விபிஎன்னாக இருக்கட்டும், இந்த ஆனியன் ரூட்டராக இருக்கட்டும், இது உருவாக்குனது பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பேர்கள் சொன்னாலும் ரொம்பவுமே ஃபேமஸான பேர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, குல்பிரீத் சிங் பால்னு சொல்லக்கூடியவர் தான் இது உருவாக்குனார். இந்தியன் பேஸ்டு ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்டாக இந்த ஆன்லைன் ப்ரௌசர்ஸ் வந்து உருவாக்குனார், இந்த விபிஎன்ஸும் உருவாக்குனார் அப்படின்னு சொல்லப்படுது. பிற்காலத்தில் இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பல வகைகளை வண்ணங்களாக போயிட்டு இருந்துச்சு. 90s பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. 2000s பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையவே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. டார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து விபிஎன் வந்து தனியாக வந்து மையப்படுத்தி ஒரு ப்ரௌசர்ஸ் விட்டாங்க. இது வந்து டார்க் வெப்ல மிகப்பெரிய ஒரு புரட்சின்னு சொல்லப்படுது. இந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்து யாருக்குமே புலன்படாத மாதிரி மாட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு ப்ரௌசர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்போ தான் மிகப்பெரிய ஒரு புரட்சி அளவில் மிகப்பெரிய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரெட் ரூம் சேட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேக்கர்ஸ்லேருந்து பெரிய வைரஸை கிரியேட் பண்ணக்கூடிய பல விஷயங்களை வந்து இல்லீகலாக வந்து பல இடங்களில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மீடியமாக அமைஞ்சிச்சு. இது நிறைய இடங்களில் யூஸ்ஃபுல்லாக வந்து உலக நாடுகளில் இருக்க பல கார்ப்பரேட் கம்பெனிஸாக இருக்கட்டும், பல மிலிட்ரி அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், பல கவர்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து 2008 பிறகு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய இல்லீகல் ஆக்டிவிட்டியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லீகலில் நிறைய போதைப்பொருட்கள் வந்து விற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மீடியமாக இருக்குது. நிறைய மெசேஜஸ் வந்து இல்லீகலாக இதில் டிரான்சாக்ட் பண்ண முடியும். நிறைய ஒரு மாஃபியா கும்பல்ஸ், அண்டர்வே டான்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் 2011 வந்து சில்க் ரோடுங்கிற ஒரு வெப்சைட்டை முடக்கி பல ஏரியங்களை பல விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த சில்க் ரோடை பற்றியான ஒரு வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். பட் இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறப்போ இது ஏன் பிளாக் பண்ணக்கூடாது, மக்கள்கிட்ட ஏன் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து யூஎஸ் ஆர்மி வந்து பிளாக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூசர்ஸும் அதிகமாக இருக்குது, நிறைய டிரான்சாக்ஷன். இதை விட ஒரு பெஸ்ட் மீடியம் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்காதனால தான் வந்து இந்த ரூட்டர்ஸ் வந்து நான் உங்களால் முழுசாக வந்து பிளாக் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதில் பார்த்தீங்கன்னா சைனா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து இதெல்லாம்
இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. விபிஎன் ஆக்சஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் பிரைவேட் சேட்ஸ் வந்து சைனால் நீங்க பண்ண முடியும். அதனால தான் சைனால் எல்லாமே ஃபேஸ்புக்லேருந்து ட்விட்டர்லேருந்து எல்லாமே இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸாக இருக்குது. இதில் எல்லாமே வந்து டார்போசஸ் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் சைனாவில் பண்ண முடியாது. அவங்க வந்து இதில் ஆக்சஸிங் வந்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற அறிவிச்சு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செஞ்சிருக்கேன். பட் மற்ற நாடுகள், நம்ம நாடாக இருக்கட்டும், பிற நாடுகளாக இருக்கட்டும், இந்த ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து இது வந்து தோர்ந்து வரும்னு சொல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியங்கிறது இல்லை, இப்போதைக்கு சூழ்நிலை இல்லை. அதனால தான் இதை வந்து பிளாக் பண்ண முடியல, நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் இருந்தாலும் எஃபிஎல் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி வந்து இதன் தொடர்ந்து முயற்சியில் பல வெப்சைட்டை கண்டுபிடிச்சிருக்கான். பட் இருந்தாலும் ரொம்பவுமே ஸ்மார்ட்டர்ஸாக போய் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இதை ஹையர் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. பல கொலைகள் கூட இதில் நடக்குது. நிறைய ஸ்னைப்பர்ஸ் வந்து இதில் மூலம் ஹையர் பண்ணி பல கொலைகள் வந்து பெரிய பெரிய பில்லியனர்ஸ் வந்து கொலை பண்ணுறாங்க. நிறைய த்ரெட்னிங்ஸ் வந்து இதன் மூலமா இருக்கிறது இருந்தாலும் பிரயோஜனங்களும் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து உள்ளங்கள் இருக்கக்கூடிய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், நான் தப்பு பண்ணுறது மீதும் தெரியக்கூடாது, இது சீக்ரெட்டாக எல்லா விஷயங்களும் நடக்கணுங்காக தான் பல விஷயங்கள், பல மனிதர்கள் வந்து இதில் இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தை இன்ன வரைக்குமே தடை பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாகவே கடைசி வரைக்கும் இருக்குது. இதை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும், உலகம் மாறணும், ஒரு பகுதியினர் மாறணும். அதுக்கு பின்னாடி அந்த டார்க் வெப்ங்கிற விஷயங்கள்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் மறைஞ்சி மக்களுக்கு ஒரு ப்ரோஜனம் தரக்கூடிய ஒரு நல்ல குட் இன்டர்நெட் சர்ஃபிங் வந்து நம்ம பார்க்க முடியும். அது வரைக்கும் இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இங்கே கன்க்ளூட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றியான உங்கள் மேலான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டார்க் வெப்பை பற்றி மேலும் ஏதாவது தகவல்கள் தேவைன்னு சொன்னாக்கா மறக்காம அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியில் நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.